பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த 2016 ஆண்டு தொகுப்பூதியத்தில் பணியாற்றுவதற்காக 19,000 செவிலியர்கள் தகுதி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டு ஆரம்ப சுகாதார மையங்களில் பணியில் அமர்த்தப்பட்டனர். அப்போது அவர்களுக்கு 7,500 ரூபாய் ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் ஊதிய உயர்வு கோரியும் பணி நிரந்தரம் கோரியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2,000 பேருக்கு பணி நிரந்தரமும் தொகுப்பூதியத்தை 14,500 ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்காலிக பணியாளராக தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களிடம் போலீசார் போராட்டத்தை கைவிடக் கோரி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணி செய்யும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சையில் அரசு மருத்துவமனை செவிலியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பு பட்டை அணிந்து செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.